எல்லாவற்றையும் நாம் அரசியல் அடிப்படையில் தான் அணுக வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. தனிநபர் விமர்சனங்களை விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு இல்லை. தேமுதிகவை சிதைப்பது என்பது அது தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு எதிரான நடவடிக்கையாக கருத முடியாது. தேமுதிக இடம்பெற்றிருக்கிற மக்கள் நல கூட்டணிக்கும் எதிரான ஒரு நடவடிக்கையாகத்தான் உணர வேண்டியிருக்கிறது. எனவே தேமுதிக மக்கள் நல கூட்டணியை பலவீனப்படுத்துகிற முயற்சியிலே இறங்குவதும் அந்த அடிப்படையில் தேர்தலை அணுகுவதும் சரியான அணுகுமுறை இல்லை என்பது எங்களுடைய கருத்து. அதற்கு எதிர்வினையாக தனிநபர் விமர்சனமும் கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. தேமுதிக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். உட்கட்சி விவகாரம் என்கிற அடிப்படையில் கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதுதான் அதற்கான எதிர்வினை. அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நாம் அதை பதற்றமாகவும் பரபரப்பாகவும் பார்ப்பதைப் போல விஜயகாந்த் அவர்கள் அதை பார்க்கவில்லை. அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை. அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார், அது போதும் என்று அவர் நினைக்கலாம். அவருடைய கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நாம் அவருக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கல்ல, அதாவது சந்திரகுமார் வந்து நாங்கள் இணைகிற போது கூட இருந்தார். அந்த இணைப்பு நிகழ்ச்சியை, தொகுதி உடன்பாட்டு நிகழ்ச்சியை அவர் தான் தொகுத்து வழங்கினார். எங்களோடு 28, 29, 30 ஆகிய 3 நாட்கள் பயணம் செய்தார். ஏறத்தாழ 7-8 பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என்பதை மக்களிடத்தில் பேசியிருக்கிறார். அண்மையில் 4ஆம் தேதி ஈரோட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திரு விஜயகாந்த் அவர்களின் துணைவியாரோடு கலந்து கொண்டு மேடையில் பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் 4ஆம் தேதி வரையில் தேமுதிக மேடையில் இருந்தவர் திடீரென்று எதிராக திரும்பியிருக்கிறார் என்கிற நிலையில் அதற்கான பின்னணி உண்மை காரணம் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியாது, திரு விஜயகாந்த் அவர்களுக்கு தெரியும். ஆகவே அவர் அமைதியாக இருக்கிறார் என்றாலும் நடவடிக்கை எடுக்கிறார் என்றாலும் அவர் அறிந்து வைத்திருக்கிற உண்மையின் பின்னணியிலிருந்து தான் அந்த எதிர்வினை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எந்த நேரத்தில் அவர் பதில் சொல்ல வேண்டும், எந்த நேரத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அதில் நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அது எப்ப சொல்லியிருக்காரு? விஜயகாந்த் சொன்னதாவா? அது அது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க கட்சி தலைவருக்கும் அவருடைய கொள்கை பரப்பு செயலாளருக்கும் இடையில் உள்ள பிரச்சனை. அதனால அவர் வந்து எந்த குற்றச்சாட்டும் சொல்லலாம். அவர் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியாது. சரி, முதல்ல தலைவருக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். அதன் பிறகு மக்கள் நல கூட்டணியோடு போவது தான் தனக்கு சிறந்தது அப்படின்னு அவர் நம்பியிருக்கலாம். தலைவர் எடுக்கிற முடிவுக்கு கட்டளை, அவருடைய கட்டளைக்கு கட்டுப்படுவது தான் தன்னுடைய கடமைன்னு சொல்கிறவர் இந்த முடிவுக்கும் கட்டுப்படுவது தானே நியாயமாக இருக்க முடியும். இது போன்ற
இல்லை எந்த வகையிலும் இது தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. தேர்தல் நேரங்களில் இத்தகைய சலசலப்பு இத்தகைய பரபரப்பு ஏற்படுவது இயல்பு. ஆகவே இதை தாண்டி தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றிகரமாக தனது பயணத்தை தொடரும். தேர்தல் களத்தில் மக்களை சந்திப்போம். இந்த அணி மகத்தான வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை உள்ளது. யார் யார் இல்லை அது பற்றி திரு விஜயகாந்த் அவர்களும் அண்ணன் வைகோ அவர்களும் தான் சொல்வார்கள். யாரோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. இல்லை இல்லை யார் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியாதுல்ல. நாங்கள் ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அழைப்பு கொடுத்தோம், அதில் தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுத்தோம். தேமுதிக வந்துருச்சு, தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை இல்லை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இதுக்கு முன் இதற்கு முன்பு வரையில் நாங்கள் வந்து யார் யார்கிட்ட பேசணுங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம். இப்போ சில கட்சிகள் வந்து அதிமுக அணியில் இடம் கிடைக்காமல் இருக்கிறார்கள். இப்போ அவர்களோடலாம் நாங்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் தொடர்பு கொள்ள முடியாதுல்ல. அது அவங்க வெளியே இருக்கிறவங்க இடம் கிடைக்காமல் இருப்பவர்கள் ஒன்று தேமுதிக தலைவர்கிட்ட தொடர்பு கொள்வாங்க, அப்படி இல்லைன்னா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர்கிட்ட தொடர்பு கொள்வாங்க. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஆ அதுதான் சொல்கிறேன், வந்தால் நாங்கள் ஐந்து தலைவர்களும் கூடி பேசி எப்படி அவர்களை இணைத்துக் கொள்வது, அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியம் உள்ளன என்பதை பற்றி கலந்தாய்வு செய்து முடிவு செய்வோம். அது எழுத்துப்பட நாங்கள் ஒப்பந்தம் செய்யலை, ஒரு ஓரல் அக்ரிமெண்ட் அதுதான் நாங்கள் சொல்லியிருந்தோம். அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தால் அந்த 124 தொகுதிகளில் ஒதுக்கீடு செய்வது, வேறு சில கட்சிகள் வந்தால் எங்களை அணுகு, அதாவது மக்கள் நல கூட்டணியோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் அவங்கள நாங்கள் அணுகுவது, இப்படிங்கிற ஒரு ஓரல் அக்ரிமெண்ட் ஒரு வாய்மொழி ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம். இதுவரையில் அப்படி யாரும் அணுகி பேசியிருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது, நான் 2 நாட்களாக ஊரில் இல்லை. அப்படி யாரும் அணுகினால் நிச்சயம் 5 தலைவர்களும் ஒன்று சேர்ந்து முடிவு செய்வோம். சீட் ஷேரிங் கிட்டத்தட்ட முடிகிற நிலையில் இருக்கு. நாங்கள் வந்து தேமுதிகவுடைய பேச்சுவார்த்தை குழுவோடு அமர்ந்து தொகுதிகளை அடையாளம் கண்ட பிறகுதான் வேட்பாளர்களை அறிவிப்போம். முடிந்தவரையில் 10ஆம் தேதியில் அந்த மாநாட்டில் முதல் பட்டியல் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முழுமையாக இல்லாவிட்டாலும் முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது.